बुद्ध्वा सपर्ययम् सर्वम् बोध्याभावाद्भवच्छिदः यस्यावबोधो विश्रान्तः स शान्तिः शान्तये स्तुवः। ओम ह्रां ह्रीं ह्रूं ह्रौं रः अस्यावस श्री शांतिनाथ तीर्थंकराय नमो नमः। சென்ற பதிவுல புறா துரத்திட்டு வந்த கருடன் பருந்து தனக்கு ஆகாரமா அதை கொடுக்க சொன்னதும் மேகரத்தகுமாரன் வந்து எப்படி தானம்னா என்ன, தானம் கொடுக்கறவங்க யாரு, தானம் வாங்கிக்கிறவங்க யாருன்னு அந்த லட்சணங்கள்லாம் சொன்ன பிறகு அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அந்த கருடன் பருந்துக்குள்ள இருந்த தேவன் வந்து அவரை பூஜித்து தன்னோட இடத்துக்கு போயிடுறாரு. இந்த ரெண்டு பட்சிகளும் தர்மஸ்வரூபத்தை கேட்டதால அந்திய காலத்துல சன்னியாச மரணம் அடைஞ்சு பூதங்களா அதிரூபன் சுரூபன்னு பூதங்களா தேவரமணத்துல போய் பிறந்துட்டாங்க அப்படின்றது வரைக்கும் படிச்சோம். அடுத்து தொடர்ந்து படிக்கலாம். இன்னைக்கு ஒரு நாள் தமவர சாரண தபோதனருக்கு ஆகார தானம் பண்ணி பஞ்சாஷ்டரீத்தனை அடைந்து நந்தீஸ்வர திவசத்து உபவாச விரத சகித்தனாகி ஜனபதி மகாமக விதானம் பண்ணி ராத்திரியின் கண் பர்வதம் போல அச்சலித்த ரூபத்தனாகி பிரதிமா யோகதாரியாகி நின்று சுபபாவனா பரனாகின்ற போது ஈசானேந்திரன் தன்னுடைய ஆஸ்தான மண்டபத்திலிருந்து தபோ மகாத்மிய நிரூபண சமயத்து நமோஸ்து மேகரதாய மகீதராய என்று நமஸ்கார வச்சனம் சொல்லுதலும் அதனை கேட்ட தேவர்கள் பூஜ்யனே நின்னால் இவ்வண்ணம் நமஸ்கரியா நின்றவன் யாவன் என்ன? இந்திரனும் புண்டரீகிணி நகரத்து மகாராஜன் மேகரதன் இப்பொழுது பிரதிமா யோகதாரியாகி நின்றனன் என்று சொல்ல கேட்டு தத்தைரிய பரீட்சார்த்தமாக அதிரூப்பையும் சுரூப்பையும் என்னும் இரண்டு தேவஸ்திரீகள் பிரதிமா யோகதாரியாகி நின்ற மேகரத மகாராஜ சமீபம் அடைந்து சகல மதன லீலா பிரகாரங்களாலும் தச்சித்தலனம் பண்ணுகைக்கு அசமர்த்தைகளாகிய பின் ஈசானாதிபதி வச்சனம் சத்தியமாயிற்று என்று நினைந்து பூஜித்து போயின. ஒரு நாள் தமவர சாரண தபோதனருக்கு ஆகார தானம் பண்ண பிறகு பஞ்சாஷ்டரியம் அடைகிறாரு. நந்தீஸ்வர திவசத்துல மேகரதர் மகாராஜா நந்தீஸ்வர திவசத்துல உபவாச விரதம் எடுத்துக்கிட்டு ஜனபதி என்ன பண்றாரு, மகாமக விதானம் பண்றாரு. பண்ணிட்டு ராத்திரி பர்வதம் போல அச்சலித்த ரூபத்தனாகின அசங்காம சலித்தம்னா அசையறது அச்சலித்தமா பிரதிமா யோகதாரியா நிக்கிறாரு. அப்போ சுபபாவனா பரனாகின்ற போது பிரதிமா யோகதாரிய சுபபாவனையில நிக்கும் போது ஈசானேந்திரன் வந்து தன்னோட ஆஸ்தான மண்டபத்தில இருந்து தபோ மகாத்மிய நிரூபண சமயத்து நமோஸ்து மகா மேகரத்தாய மகீதராய அப்படின்னு நமஸ்கார வசனம் சொல்றாராம். அதை கேட்டுட்டு தேவர்கள் என்ன பூஜனை என்ன, நீங்க யார இப்படி நமஸ்கரிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஈசானேந்திரன் சொல்றாரு, புண்டரீகனி நகரத்து மகாராஜன் மேகரத்தன் இப்ப பிரதிமா யோகதாரியா நிக்கிறாரு அதன அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டதும் அவரு பிரதிமா யோக அவரோட தவத்தை பரீட்சை பண்றதுக்காக அதிரூப்பையும் சுரூப்பையும் ரெண்டு தேவஸ்திரீகள் வந்து பிரதிமா யோகதாரியா நிக்கிற மேகரத மகாராஜ சமீபத்து சகல மதன லீல பிரகாரங்களாலும் என்னென்ன தன்னோட மதன லீலைகள்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி சித்தஸ்கலனம் பண்ணுகைக்கு அவரோட சித்தஸ்கலனம்னா அந்த சித்தம் வந்து சலனமாகறது ஸ்கலனம் அது பின்னமாகறதுக்கு அந்த தவம் பண்றதுல இருந்து அது பரண்டு போறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணலான்னு பார்த்து அதை பண்ண முடியாம அசமர்த்தைகளாகின அதுக்கு சாமர்த்தியம் இல்லாத
ஆன பிறகு அவர் சலிக்காம அப்படியே நிக்கிறதால பிரதிமா யோகத்துல நிக்கிறதால ஈசானாதிபதி சொன்னது கரெக்டு தான் சத்தியம் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சு அவரை பூஜை பண்ணிட்டு போயிடுறாங்க. மற்றொரு நாள் ஈசானேந்திரன் தன்னுடைய ஆஸ்தான மண்டபத்திலிருந்து ரூப சௌந்தரிய நிரூபண சமயத்து ரூப சௌந்தர்யாதி அதிசயத்தினால் பிரியமித்ரா சமானைகள் இல்லை என்று ஸ்தவனம் பண்ண கேட்டு ரதிசேனையும் ரதியும் என்பார் இருவர் தேவஸ்திரீகள் தத் பரிசார்த்தமாக வந்து மஞ்சன வேளையில் கந்த தைலாபிய அஞ்சனா அவஸ்தையில் இருந்த ரூப சௌந்தர்யத்தினை கண்டு ஈசானேந்திர வச்சனம் சத்தியம் என நினைந்து இருவரும் வைஷ்ய கன்யகைகளாகி சென்று பிரியமித்ரா பவனமடைந்து மகாதேவி தர்சனார்த்திகளாகின்றனம். எமது வரவு மகாதேவிக்கு அறிவிப்பீராமின் என்று பரிஜனங்களுக்கு சொல்லிவிடுப்ப அவர்களும் ஸ்நான சமயானந்தர காலத்து தர்சனமாகும் என சொன்ன சமயம் ஸ்நான அலங்கார பூஷிதையாகி மேகரத மகாராஜனோடு கூட இருந்தவளை புக்கு கண்டு சமுச்சித வசன சம்பாஷணம் பண்ணிய பின் மகாதேவி நின்னுடைய ரூபம் பூர்வம் அதிரமணீயமாகியது இப்பொழுது கிஞ்சித் காந்தி விஹீனமாயிற்று என்னலும் அதை கேட்டு பிரியமித்திரை மேகரத மகாராஜனை நோக்கினாள். ராஜாவும் இவர்கள் வரலாறு இவ்வண்ணம் என்று சொல்லி பூர்வம் சம்பூர்ண யவனத்ததாகி அதிரமணீயமாகிய நினது ரூபம் இப்பொழுது கிஞ்சித் சீன யவுனத்ததாகின்றமை சத்தியம் என்றனன். இது கேட்டு பிரகாசித்த ரூபத்தினராகிய தேவ வனிதைகள் பூஜித்து தமதிடமடைந்தனர். இன்னொரு நாள் ஈசானந்திரன் தன்னோட ஆஸ்தான மண்டபத்துல ரூப சௌந்தர்யத்துல யாரு ரொம்ப சிறந்திருக்கிறாங்க அப்படின்னு நிரூபணம் பண்ற சமயத்துல ரூப சௌந்தர்ய அதிசயத்தினால் பிரியமித்ராவுக்கு சமானம் யாரும் இல்லை பிரியமித்ராவுக்கு சமானமா யாரும் இல்லை அதாவது மேகலத ராஜாவோட மனைவி இல்லையா பிரியமித்ரா அவங்களுக்கு சமானையா யாரும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு ரதிசேனையும் ரதியும் அப்படின்னு ரெண்டு தேவஸ்திரீகள் அதை பரீட்சார்த்தம் பண்றதுக்கு வராங்க. அந்த மாதிரி வந்தபோது மஞ்சன வேலையில் அவங்களுக்கு திருமஞ்சனம்னா நீராடுற நேரத்துல கந்த தைலா அஞ்சனா அவஸ்தையில் இருந்த ரூப சௌந்தரியத்தினை பார்த்து அவங்க கந்தம் தைலம் அஞ்சனம் இதெல்லாம் போட்டு இருந்த அந்த ரூப சௌந்தரியத்தை பார்த்து ஈசானேந்திர வசனம் சத்தியம்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருவரும் வைஷ்ய கன்னிகைகளாகி சென்று பிரியமித்ரா பவனம் அடைந்து வைஷ்ய கன்னிகைகள் மாதிரி போயிட்டு பிரியமித்ராவோட பவனம் போயிட்டு மகாதேவி தர்சனார்த்திகளாகின்றனம் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க மகாதேவியை பார்க்கறதுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. எமது வரவு உங்க தேவிக்கு அறிவிப்பீராமின்னு அந்த பரிஜனங்களுக்கு சொல்றாங்க. அவங்களும் போயிட்டு உள்ள சொல்லும் போது ஸ்நான சமய அனந்தர காலத்து தர்சனமாகவும் சொல்றாங்க. ஸ்நான சமயத்துக்கு அப்புறமா தர்சனம் தருவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. என சொன்ன சமயம் அந்த நேரத்தில் ஸ்நான அலங்கார பூஷதையா ஸ்நானம் பண்ணிட்டு அலங்கார பூஷதையா மேகரத மகாராஜனோட கூட இருந்தவளை புக்கு கண்டு அவங்கள பார்த்து சமுச்சித வசனம் எல்லாம் சம்பாஷணம் எல்லாம் பண்ணிட்டு மகாதேவி உன்னுடைய ரூபம் வந்து ரொம்ப அதிரமணீயமா இருந்தது முன்னாடி, ஆனா இப்ப கிஞ்சித் காந்தி விஹீனமாயிற்று. காந்தின்றது அந்த ரூபம் பிரகாசம், அது விஹீனமாயிடுச்சுன்னா கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு பிரியமித்ர மேகரத மகாராஜனை பாக்குறாங்க. ராஜாவும் இவங்க இந்த மாதிரி தேவ கன்னிகைகள் இந்த மாதிரி வந்திருக்காங்கன்றத சொல்லிட்டு முன்னாடி சம்பூர்ணமா இருந்த யவனம் இப்ப கொஞ்சம் கம்மியா தான் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு சரிதான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு பிரகாசித்த ரூபித்தனராகிய தேவ வனிதைகள் பூஜித்து இதை கேட்டு ரொம்ப சந்தோஷமா அடைஞ்சு தேவ வனிதைகள் பூஜை பண்ணி அவங்களோட இடத்துக்கு போனாங்க. முதல்ல வந்து தேவ கன்னிகைகள்ன்றதால இவங்களை வந்து நேரவே வந்து ராணி நீராடுற சமயத்துல வாசனை தைல எல்லாம் பூசிக்கிற நேரத்துல வந்து பார்த்துட்டு அழகு ஈசானேந்திரன் சொன்னது சரிதான் அப்படின்னு நினைச்சிட்டு போறாங்க. ஆனா நேரடியா வைஷ்ய கன்னிகையா போயிட்டு ராஜா பவனத்துல போய் பார்க்கும்போது அவங்க அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு வரும்போது முதல்ல தான் பார்த்த அழகுக்கு இப்ப கொஞ்சம் கம்மியா இருக்குது அப்படிங்கறத சொல்றாங்க. அத வந்து அரசனும்
அதையே வழிமொழிஞ்சு சொல்றதால இவங்க சந்தோஷப்பட்டு தன்னோட இடத்துக்கு போயிடுறாங்கன்னு வருது. ஒரு நாள் மேகரத மகாராஜன் சமஸ்த பரிவார சகித்தனாகி போகி மனோகர உத்தியானத்தை எழுந்தள்ளி இருந்த கணரத தீர்த்தங்கரை சமீபமடைந்து அபிவந்தன பூர்வகம் உபாசக ஜனயோக்கியமாகிய ஆச்சாரங்களை வினவ பகவானும் ஆச்சார பிரதிபாதகமாகிய உபாசக அத்தியன பரமாகமார்த்தத்தினை சவிஸ்தாரமாக அருளி செய்து இதன் எதிர் மூன்றாம் பவத்து சகல சக்கரதர ஷோடச தீர்த்தங்கரனாகுவை என்று அருளி செய்ய கேட்ட மேகரத மகாராஜன் சம்சார போக நிர்வேக பரனாகி மேகசேன குமாரனுக்கு ராஜ்யபதம் கொடுத்து திருடராத யுவராஜனோடும் சப்த சகசிர நரபதிகளோடும் கூட தீக்ஷா பிராப்தனாகி விசுத்த சம்யக் தர்சனாதி ஷோடச காரண பாவனா நிபந்த தீர்த்தங்கர நாம மகா புண்ணிய கர்மத்தனாகி சங்கியாத அசங்கியாத அனந்த விகல்பத்ததாகிய சம்யக் தர்சன ஞான சாரித்திர தப பிரபஞ்சங்களை நிரதிச்சாரமாச்சரித்து செல்லுகின்ற இவர்க்கு ஸ்ரீபுரத்து வசுஷேன நரபதியும் தத்தபுரத்து நந்தன மகாராஜனும் புண்டலீகினி நகரத்து சிம்மசேன மகாராஜனும் விதிவத ஆகார தானம் பண்ணி பஞ்சாச்சரிய பிராப்தராயினர். ஒரு நாள் மேகரத மகாராஜன் சமஸ்த பரிவார சகித்தனா போயிட்டு மனோகர உத்தியானத்தில் எழுந்தள்ளி இருக்கிற கணராத தீர்த்தங்கரர் சமீபத்தில் போயிட்டு அபிவந்தன பூர்வகம் வணங்கி உபாசக அத்தியனமாகிய ஆச்சாரங்களை உபாசக ஜன யோக்கியமாகிய ஆச்சாரங்களை வினவர் உபாசக ஜன யோக்கியமாகிய ஆச்சாரங்களை வினவர் அப்படின்னா விரதம் பூண்டவர்கள் ஏற்க வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய ஆச்சாரங்கள் அது என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு பகவானும் என்ன பண்றாரு, உபாசக அத்தியன பரமாகமத்தினை விஸ்தாரமாக உபாசக அத்தியனம்ன்ற இந்த ஏழாவது அங்கம் அங்கத்தில் ஏழாவது அங்கம் அந்த பரமாகமம் அர்த்தத்தினை விஸ்தாரம் அதில் இருக்கிற அர்த்தத்தை விஸ்தாரமாக இவருக்கு சொல்லி இது இதில் இருந்து மூணாவது பாவத்தில் நீ சகல சக்கரதர ஷோடச தீர்த்தங்கரனாகவே இதுலேருந்து மூணாவது பாவத்தில் நீ சகல சக்கரவர்த்தி ஆகிட்டு ஷோடச தீர்த்தங்கர் பதினாறாவது ஷோடசனா பதினாறாவது தீர்த்தங்கரனாகவை அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட பிறகு மேகரத மகாராஜனுக்கு சம்சார போகத்தில் நிர்வேகம் வந்துடுது, விரக்தி வந்துட்டு தன்னோட மகன் மேகசேன குமாரனுக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டு திருடரத யுவராஜனோடும் சப்த சகசிர நரபதிகளோடும் சப்த சகசிரன ஏழாயிரம் நரபதிகளோடும் தீட்சையை வாங்கி விசுத்த சமயக் தர்சன விசுத்த சமயக் தர்சனாதி ஷோடச காரண பாவனை நிபந்த சமய தூயமை முதலிய பதினாறு வகையான பாவனைகளால் விசுத்த சமயக் தர்சனம் முதலான ஷோடச பாவனம் இந்த பதினாறு பாவனைகளை பந்தம் பண்ணி தீர்த்தங்கிற நாம புண்ணிய கர்மத்தை பந்தம் பண்ணி சங்கியாத அசங்கியாத அனந்த விகல்பத்ததாகிய அதாவது எண்ணக்கூடிய எண்ணற்றது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற சமயக் தர்சனம் நற்காட்சி நல்ஞானம் நல்லொழுக்கம் தவம் இதெல்லாம் அனுஷ்டித்து அதிச்சாரம் இல்லாம அனுஷ்டித்து வர்ற இவருக்கு இந்த மாதிரி தவத்துல இருக்கிற இவருக்கு ஸ்ரீபுரத்துல வசுஷேன நரபதியும் தத்தபுரத்து நந்தன மகாராஜனும் புண்டலீகனி நகரத்து சிம்மசேன மகாராஜனும் விதிவத ஆகார தானம் பண்ணி விதிப்படி ஆகார தானம் பண்ணி பஞ்சாஷ்டரியங்களை அடையிறாங்க. வசுஷேன மன்னன் தத்தபுரத்து நந்தன் என்னும் மன்னனும் புண்டலீகினி நகரத்து சிம்மசேன மன்னனும் இவங்க மூணு பேரும் பஞ்சாஷ்டரியம் அடையிறாங்க. சம்பிராப்த சகல சித்
சித்தியினராகிய முனீஸ்வரர் அந்திய காலத்து நவஸ்திலக பர்வதம் அடைந்து ஆராதனா கிரமத்தால் சரீர பரித்தியாகம் செய்து திருடரத மகாமுனியினோடும் கூட ஸ்வர்காகிரகமாகிய சர்வார்த்த சித்தியினை அடைந்தள்ளின. சம்பிராப்த சகல ரித்தி எல்லா ரித்தியும் இந்த முனீஸ்வரருக்கு அடைஞ்சிட்டார். அந்திய காலத்துல நவஸ்தலக பர்வதம் அடைந்து நவஸ்தலக பர்வதம் போயிட்டு ஆராதனா கிரமத்தால சரீர பரித்தியாகம் செய்து திருடரத மகாமுனியோட சேர்ந்து சொர்க்க அக்ரமாகிய அக்ரம்னா முனை சொர்க்கத்தோட முனையில என்ன இருக்குது சர்வார்த்த சித்தி சொர்க்கம் அதுல போய் அடைஞ்சிட்டாரு. சர்வார்த்த சித்தியில போய் பிறந்துடுறாரு. அத்த ஜம்புத்வீப வரதட்சேத்திர குரு ஜாங்கால விஷய அஸ்தினபுரத்து குருவம்ச காஷ்யப கோத்திரத்து ராஜா அமிதசேன மகாராஜன் தேவி அதித்தை இவர்களுக்கு பாலச்சந்திராதி சுபஸ்வப்ன தர்சன பூர்வகம் பிரம்மகல்பஸ்தனாயினான் ஒரு தேவன் விஸ்வசேன மகாராஜன் என்னும் புத்திரனாகி அவதரித்தனன். காந்தார விஷய காந்தார நகராதிபதியாகிய அஜித்தஞ்சய மகாராஜனுக்கும் அஜிதா தேவிக்கும் சனத்குமார கல்பஸ்த தேவன் ஒருவன் வந்து ஐரை என்னும் புத்திரியாகி விஸ்வசேன மகாராஜனுக்கு தேவியாயினள். அத சர்வார்த்த சித்தியுள்ளிருந்த பகவான் அவ்வழி திரயஸ்திரிம்சத் சாகரோபம காலம் அகமின்ற சுகம் அனுபவித்த பின் ஸ்வர்காவதரண கல்யாண ஷோடச ஸ்வப்ன வதன பிரவேசி கஜ தர்ஷன புரஸ்சாரமாக பாக்ரபத மாசம் கிருஷ்ண சப்தமி பட்சத்து பரணி நட்சத்திரத்து பஷ்டிம ராத்திரத்து ஐரா மகாதேவி கர்ப்பாவாசம் அடைந்தருள்வதன் முன் ஷண் மாசம் ரத்ன வருஷமும் நவமாசம் ஸ்வர்ண வருஷமும் வர்ஷிக்க நவமாச பரிபூர்ணமாகிய பின் ஜேஷ்ட மாச கிருஷ்ண சதுர்தசி பக்கத்து பரணி நட்சத்திரத்து யாமிய யோகத்து திருஞானதரனாகிய பகவான் கர்ப்பாவதரணம் செய்தருளினன். ஜம்பு தீபத்துல பரதட்சேத்திர குரு ஜாங்கால நாட்டுல அஸ்தினாபுரத்து குருவம்ச காஷ்யப்ப கோத்திரத்து ராஜா அமிதசேனன் அவனோட மனைவி அஜித்தை இவங்களுக்கு பாலச்சந்திராதி சுபஸ்வப்ன தர்சன பூர்வகம் பாலச்சந்திரன் முதலிய சுவப்னத்துல இந்த தர்சனம் எல்லாம் பார்த்த பிறகு பிரம்ம கல்பத்துல இருந்து ஒரு தேவன் வந்து விஸ்வசேன மகாராஜன் அப்படின்ற புத்திரனா வந்து பிறக்கிறார். விஸ்வசேனனா வந்து பிறக்கிறார். காந்தார விஷயத்துல காந்தார நகராதிபதியா இருக்கிற அஜித்தஞ்சய மகாராஜனுக்கும் அஜிதா தேவிக்கும் சனத்குமார கல்ப தேவன் வந்து ஐரைன்ற புத்திரியா பிறந்து விஸ்வசேன மகாராஜனுக்கு தேவியாயிடுறாங்க. அத சர்வார்த்த சித்தியில் இருந்த பகவான் அவ்வழி திரேஸ்திரிம்சத் சாகரோபம காலம் 33 கடற்காலம் 33 கடற்காலம் அகமந்திர சுகம் அனுபவிச்ச பின்னாடி ஸ்வர்க அவதரண கல்யாணத்தோட ஷோடச ஸ்வப்னம் 16 கனவுகள் வாய்க்குள்ள யானை நுழையிறது இந்த மாதிரி எல்லாத்தையும் எல்லா தீர்த்தங்கரர்கள் பறக்கிறதுக்கு முன்னாடி நடக்கிற எல்லாத்தையும் நடந்து எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் புரட்டாசி மாசம் கிருஷ்ணபட்சம் சப்தமி பரணி நட்சத்திரத்துல ஐராவதி தேவியோட கர்ப்பவாசம் செய்யறதுக்கு முன்னாடி 6 மாசம் ரத்தன மழையும் 9 மாசம் சொர்ண மழையும் பொழியுது. கர்ப்பம் 9 மாசங்கள் நிறைஞ்ச பிறகு ஆனி மாசம் ஜேஷ்ட மாசம்னா ஆனி மாசம் ஆனி மாசம் கிருஷ்ணபட்சத்துல சதுர்தசியில பரணி நட்சத்திரத்துல யாமிய யோகத்துல மூவகை ஞானம் மதி ஸ்ருதி அவதி 3 ஞானம் தாங்கிய பகவான் கர்ப்பத்துல இருந்து அவதாரம் பண்றாரு பறந்துறாரு ஜென்மாபிஷேகம் ஜென்மம் பண்றாரு. அப்பொழுதே அதுபோதே தேவ தேவேந்திரர்கள் வந்து மந்திராபிஷேக கல்யாணானந்தரம் சாந்தி பகவான் என்று ஸ்ரீநாமம் செய்து விடை கொண்டு போயினர். திருடரத அகமிந்திரனும் விஸ்வசேன மகாராஜாவுக்கும் யசஸ்வதி தேவிக்கும் சுபஸ்வப்ன புரசரம் சக்ராயுதன் என்னும் புத்திரனாயினன். திருடரத அகமிந்திரனும் விஸ்வசேன மகாராஜாவுக்கும் யசஸ்வதி என்ற தேவிக்கும் சுபஸ்வப்ன புரசரம் நல்ல சுபமான கனவுகள் மூலம் சக்ராயுதன்ற புத்திரனா வந்து பிறக்கிறார்.
ஸ்ரீ தர்ம ஜனபதி தீர்த்த சந்தான காலம் ஸ்ரீ தர்ம ஜனபதி தீர்த்த சந்தான காலம் பல்லியோப்பம நாற்கூற்றின் முக்கூற்றினால் குறைந்த மூன்று கடற்காலமாகும். அதனது கடைக்கண் பல்லியோப்பம சதுர்பாகம் சத்தர்ம விச்சின்னமாகும். அதனுள் அடங்கிய பரமாயுஷ்யத்தனாகி அவதரித்தள்ளிய சாந்திபட்டாரகனது ஸ்வர்ணவர்ணத்ததாகிய திவ்ய தேகோத்சேதம் 40 வில் அளவாகும். இவனுடைய பரமாயுஷ்யம் 100,000 சம்வத்சரமாகும். குமார காலம் 25,000 சம்வத்சரமாகும். அத்துணையே மண்டலிக்க காலமும் அதீதமாகிய பின் சக்கர ரத்னம் உற்பத்தமாயிற்று. பின் விஜய காலம் 650 சம்வத்சரம். திக் விஜய பூர்வகம் ஷட்கண்ட மண்டலாதிபதியாகி 24,350 சம்வத்சரம் சகல சக்கரவர்த்தி லக்ஷ்மியினை அனுபவித்தர்லினன். தர்ம தீர்த்தங்கிற சந்தான காலம் பல்லியத்தை நாலு கூற்றாக்கினா மூணு கூறுகள் குறைந்து மூன்று கடற்காலம் கடற்காலமாகும். அதனது கடைசியில பல்லியோபம சதுர்பாகம் அதனோட கடைசியில ஒரு பல்லியத்துல நாலுல ஒரு பங்கு காலம் தர்மம் விச்சின்னமாக தர்மம் தொடர்பு இல்லாம போயிடுது அழிஞ்சு போயிடுது. அதனுள் அடங்கிய ஆயுள் பரமாயுஷத்தன் அதுக்குள்ள அடங்கிய ஆயுள் படைச்சவரை அவதரித்த சாந்தி பட்டாரகரோட ஸ்வர்ண வர்ணம் தேகம் வந்து ஸ்வர்ண வர்ணத்தது உயரம் அவரோட தேக உயரம் வந்து 40 வில் அளவு உயரம் ஆயுள் வந்து 100,000 சம்வத்சரம் 100,000 சம்வத்சரம்னா 100,000 ஆண்டுகள். அத்துணையே மண்டலீக காலம் அதுல வந்து குமார காலம் 25,000 சம்வத்சரம் மண்டலீக காலம் ராஜாவா இருந்த காலம் அதே அளவு 25,000 காலம். அதுக்கு பின்னாடி சக்கர ரத்தனம் உற்பத்தி ஆகுது. அந்த சக்கர ரத்தனம் உற்பத்தி ஆன பிறகு 650 வருஷம் திக்விஜய பூர்வகம் ஷட்கண்ட மண்டலாதிபதி ஆயிட்டு 24,350 வருஷம் சகல சக்கரவர்த்தியில சம்பத்தை அனுபவிக்கிறாரு. பகவான் மற்றொரு நாள் பூஷண மண்டபத்து எழுந்தள்ளி இருந்து சர்வலங்கார பூஷிதனாகி தர்ப்பண தலத்து ஸ்வதேக சௌந்தரிய அவலோகனம் பண்ணி அருளா நின்று ஸ்வதேக பரியாயாந்தர பரிணதியினை கண்டு சம்சார விரக்த சித்தத்தனாகிய பொழுது லவ்காந்திக தேவர்கள் வந்து பகவானே இது சத்தர்ம தீர்த்த பிரக்யாபன காலம் போலும் என்று விஞ்ஞாபித்தலும் நாராயண நாம புத்திரனுக்கு ராஜபதம் கொடுத்து சுரபதி கல்பித்த பரிநிஷ்கிரமண கல்யாணானந்தரம் சர்வார்த்த சித்தி நாம சிவிகை மிசை எழுந்தள்ளி சகசிராமரவனமென்னும் உத்தியானத்து ஸ்பட்டிக சிலா தலத்தெழுந்தள்ளி இருந்து சக்ராயுத பிரபுத்தி சகசிரபூத்திகளோடு கூட ஷஷ்டோபவாச சகித்தனாகி ஜேஷ்ட மாச கிருஷ்ண சதுர்த பக்ஷத்து பரணி நட்சத்திர அபராண காலத்து சர்வசங்க பரித்தியாகம் செய்து பரம சம்யமத்தினை கை கொண்டள்ளி அதுபோதே சம்பிராப்த சதுர்த்த போதத்தனாகி மற்றைய நாள் தபோதனருக்கு மரியாதா விஷ்கரணார்த்தமாக சரியா மார்க்கம் எழுந்தள்ளி மந்திரபுரத்து சுமித்ர நரபதி கிரகத்து பஞ்சாச்சரியகரமாகிய பாரணை பண்ணியள்ளி சத்மஸ்த காலமாகிய ஷோடச சம்பத் கிராந்தியில் ஸ்வதீக்ஷா கிரகண வனத்து ஷட்ஷ்டோபவாச சகித்தனாகி நந்தியாவர்த்த தருமூலத்து எழுந்து அள்ளி இருந்து பௌஷமாச சுக்ல தசமி பக்ஷ பக்கர் பரணி நட்சத்திர அபராண காலத்து நிர்மூலித்த காதி கர்மத்தனாகி நிரதிஷய கைவல்ய பதமடைந்தள்ளினன். பகவான் மற்றொரு நாள் பூஷண மண்டபத்துல பூஷண மண்டபம்னா அலங்கார மண்டபத்துல எழுந்தள்ளி சர்வ அலங்கார பூஷிதனாகி சர்வ அலங்காரமா தர்ப்பண தலத்து கண்ணாடியில ஸ்வதேக
சௌந்தர்ய அவலோகனம் பண்ணியலான்னு தன்னோட தேகத்தை சௌந்தர்யத்தை அவலோகனம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சுதேக பரியாயந்திர பரிணத்தியினை கண்டு சுதேக பரியாயம் இந்த பரியாயம் தேக பரியாயம் பின்னாடி எப்படி ஆக போகுதுன்னு நினைச்சு சம்சார விரக்த சித்தனாகிய போது இது சம்சார விரக்தி வந்தபோதே லவ்காந்திக தேவர்கள் வந்து பகவானே இது சத்தர்ம தீர்த்த பிரக்யான காலம் பிரக்யாபன காலம் அப்படின்னு சொல்லி விஜயாபனம் பண்றாங்க விண்ணப்பம் பண்றாங்க உடனே அவர் நாராயண நாம நாராயணன்ற பேர் இருக்கிற புத்திரனுக்கு ராஜ பதத்தை கொடுத்துட்டு சுரபதிகள் கல்பித்த பரிநிஷ்கிரமண கல்யாணம் அந்த பரிநிஷ்கிரமண கல்யாணத்துக்கு அப்புறம் சர்வார்த்த சித்தின்ற சிவிகையில பல்லக்கில் ஏறி சகசர ஆம்ரவனம் என்ற உத்தியானத்துல ஸ்படிக சிலா தளத்துல எழுந்தள்ளி இருந்து சக்ராயுத பிரபுத்தி சகசர பூபதிகளோடு கூட தன்னோட 1000 ராஜாக்களோட போய் சக்ராயுதன் முதலே சகசிர பூபதிகளோட ராஜாக்களோட போயிட்டு ஷஷ்டோபவாச சகிதனாகி 6 உபவாசம் பண்ணி ஜேஷ்ட மாசத்துல ஆணி மாசத்துல கிருஷ்ண பட்சத்துல சதுர்தசி திதியில பரணி நட்சத்திர அபராண காலத்து மத்தியானத்துல சர்வசங்க பரித்தியாகம் செய்து எல்லாத்தையும் பரித்தியாகம் பண்ணிட்டு எல்லா பந்தத்தையும் பரித்தியாகம் பண்ணிட்டு பரம சமயம் சம்யமத்தினை கை கொண்டார்லி சம்யமத்தை கடைபிடிச்சு அது பொழுதே சம்பிராப்த சதுர்த்த அவபோதத்தினாகி அந்த நேரத்துல 4 ஞானம் மனப்பரிய ஞானம் அது அடைஞ்சு மற்றைய நாள் தபோதனருக்கு மரியாதா விஷ்கரணார்த்தமாக தபோதனர் மரியாதை விஷ்கரணம் அர்த்தமாக மரியாதை செய்யறதுக்காக சரியா மார்க்கமாக எழுந்தள்ளி மந்திரபுரத்து சுமித்திர நரபதி கிரகத்துல பஞ்சாஷ்டரிய நடக்கிறதுக்கு காரணமா இருக்கிற பாரணை பண்ணி சத்மஸ்த காலமாகிய ஷோடச சம்வத்சர அதிக்ராந்தியில் 16 அவரோட சம்வத்சரம் சத்மஸ்த காலம் இந்த தவம் பண்ற காலம் 16 அதனோட முடிவுல ஸ்வதீக்ஷா கிரகண வன தீட்சை எந்த இடத்துல கிரகணம் பண்ணாரோ அந்த வனத்துல ஷஷ்டோபவாச திருப்பி 6 உபவாச சகித்தனாகி நந்தியாவர்த்த தரு மூலத்தை எழுந்தார் நந்தியாவர்த்தன மரத்து அடியில வேர் மூலத்தில் வேர் அடியில எழுந்தள்ளி பௌஷ மாச சுக்ல பௌஷ மாசம் அப்படின்னா தை மாசம் புஷ்ய மாசம் தான் தை மாசம் பௌஷ மாசம் சுக்லபட்சத்துல தசமி திதியில பரணி நட்சத்திரத்துல அபராண காலத்துல நிர்மூலித்த காதி கர்மத்தனாகி காதி கர்மத்தை நிர்மூலம் பண்ணி நிரதிசய கைவல்ய பதம் அடைந்தள்ளினன் கை ஒப்புயர்வில்லாத நிரதிசய ஒப்பில்லாத கைவல்ய பதத்தை கேவல ஞானத்தை அடைஞ்சார் அதுபொழுதே சமுதித்தராகிய சுரபதிகள் சமவசரணாதி விபூதி சகித்த கைவல்ய பூஜா புரசரம் தத்ரைவ சேவா தத்பரராயின சக்ராயுத தபோதன பிரதம கணதரராயினர் அப்பொழுதே சுரபதிகள்லாம் வந்து தேவர்கள்லாம் வந்து சமவசரணம் இதெல்லாம் பண்ணி கைவல்ய பூஜையும் பண்ணி அங்கேயே அவரோட சேவையில முனைஞ்சு நிக்கிறாங்க சக்ராயுத தபோதனர் வந்து பிரதம கணதரரா அவராரு சாந்தி பட்டாரகருக்கு சாந்தி பட்டாரகனுக்கு சக்ராயுதாதி கணதரர் 36 பூர்வதரர் 800 சிக்ஷகர் 41800 அவதிஜானிகள் 3000 கேவலிகள் 4000 வைக்கிலீகர் 6000 மனப்பரிய ஞானிகள் 4000 மகாவாதிகள் 2400 ஆக தபோதனர் 61036 ஹரிசேனை பிரபுத்தி ஆரியாங்கனைகள் 61300 சுரகீர்த்தி பிரபுத்தி ஸ்ராவகர் 200 அருகதாசி பிரபுத்தி ஸ்ராவகிகள் 400 தேவதேவிகள் அசங்கியாத திரியக் ஜாதி சங்கியாத்தம் சாந்தி பட்டாரகருக்கு சக்ராயுதர் முதலிய கணதரர் 36 பூர்வதரர் 800
சிக்ஷகர்கள் 41,800 பேரு, அவதி ஞானிகள் 3,000, கேவலி ஞானிகள் 4,000 பேரு, வைக்கிரியர்கள் 6,000, மனப்பரிய ஞானிகள் 4,000 பேரு, மகாவாதிகள் 2,400, ஆக தபோதனர் 62,036 பேர், ஹரிசேனை பிரபுத்தி ஆரியாங்கனைகள், ஹரிசேனை முதலிய ஆரியாங்கனைகள் 62,300 பேர், சுரகீர்த்தி பிரபுத்தி ஸ்ராவகர், சுரகீர்த்தி முதலிய ஸ்ராவகர்கள் 200,000 பேர், அருகத்தாசி பிரபுத்தி ஸ்ராவகிகள், அருகத்தாசி முதலிய ஸ்ராவகிகள் 400,000, தேவதேவிகள் அசங்கியாத எண்ணிக்கைக்குள் அடங்கினவங்க, திரியக் ஜாதி சங்கியா தேவதேவிகள் அசங்கியாதர் எண்ணிக்கை இல்லாதவர், திரியக் ஜாதி சங்கியாதம் எண்ணிக்கையுடையது. ஏவம் வித துவாதச கண பரிவருத்தனாகிய சாந்தி பகவான் சர்வ தர்ம கஷேத்திரங்களிலும் ஸ்ரீவிகாரஸ்தான தர்ம உபதேசங்களை செய்தள்ளி 24,984 சம்வத்சரமாகிய கேவலி கால அவசானத்து நிவிருத்த ஸ்ரீவிகாராதி விகாரத்தனாகி சமேத பர்வதத்து ஒரு மாசத்து பிரதிமா யோகதாரியாகி எழுந்தள்ளி நின்று யோகாசிரவ நிரோதம் செய்து சக்ராயுதாதி சகஸ்ர முனிபதிகளோடு கூட ஜேஷ்ட மாச கிருஷ்ண சதுர்தசி பக்ஷ பரணி நட்சத்திரத்து பூர்வராத்திரத்து சகல கர்மக்ஷயம் செய்து அபவர்க பரமானந்த சுகம் பிராபித்தள்ளின. இந்த மாதிரி 12 கணத்தோட சாந்தி பட்டாரக சர்வ தர்ம கஷேத்திரங்களும் ஸ்ரீவிகாரம் பண்ணி தர்ம உபதேசம் செஞ்சுட்டு 24,984 சம்வத்சரம் அவரோட கேவலி காலம், 24,984 வருடங்கள் கேவலி காலம். இது முடிஞ்ச பிறகு அவசானத்தின முடிஞ்ச பிறகு நிவிருத்த ஸ்ரீவிகாரத்தி விகாரத்தனாகி ஸ்ரீவிகாரம் பண்றதெல்லாம் நிவிருத்தி பண்ணி முடிச்சுட்டு சமேதகிரியில ஒரு மாசம் பிரதிமா யோகதாரியாக இருந்து யோகாசிரவ நிரோதம் செய்து யோக ஆசிரவம் இதெல்லாம் நிறுத்தி சக்கராயுதாதி சகஸ்ர முனிபதி சக்கராயுதன் முதலே 1,000 முனிபதிகளோடு ஜேஷ்ட மாசம் ஆணி மாசம் கிருஷ்ணபட்சத்துல சதுர்தசியில பரணி நட்சத்திரத்துல பூர்வ ராத்திரியில முற்பகல்ல முன்ராத்திரியில சகல கர்மத்தையும் சயம் செய்து அபவர்க பரமானந்த மோட்ச பரமானந்த சுகத்தை அடைஞ்சார். இங்க ஒரு ஸ்லோகம் வருது, இது அப்படியே முழுசா பெருசா வருது, இது முழுசா படிச்சுட்டு இதுக்கு அப்படியே அர்த்தம் சொல்லிடுறேன். ஸ்ரீசேன நாம நிருபத்திஸ்தத ஆர்யாத்யே யக ஸ்ரீ பிரபோ திவி ககோ அமித தேஜாக்ய ஆதித்ய சூளை இதி ஆனத்த கல்பாசித் ராமோ அபராஜித இதி பிரதித்தோச்சு அச்சுதேந்திரக வஜ்ராயுதஸ்ததனு சக்ரதரோ பபுவ கிரைவேய சப்தமதலே த்ரிதிவே அகமிந்திரக ராஜாத மயகரத ஊர்த்வபதே அகமிந்திரக சக்ரேஸ்வரோ ஜனவரோ ஜெயதாத் சசாந்தி. காந்தா பூர்வமனிந்திதா க்ஷிதிபதேஹே ப்ராப்தகர் குருஸ்வார்த்ததாம் சௌதர்மே விமல பிரபோத் விஜயோ ராஜா நதாக்கே திவி கீர்வாணோ மணிச்சூலை இத்திய விகிதோ யோ அனந்த வீரியோ ஹரிஹி ஸ்வப்ரே நாரக ஆதிமே ககபதி மோகாதி நாதஸ்ததக சம்ப்ராக்தோ அச்சுதஜாம் பிரதீந்திர பதவீம் ராஜா சகசிராயுதோ கிரைவே ஏஷ்வமகமிந்திரதா முபரி முப்பரிமேஸ்வர தேவ தலே சம்ஸ்ரிதக ஜாதோ பூமிபதிஸ்ததோ திருடரத சர்வார்த்த சித்தௌ சுரோ திஸ்யாத் சோ அயம் அயமன் நஸ்வரீம் கணதரக சக்ராயுதோ நக ஸ்ரீயம். இந்த 4 ஸ்லோகம் இருந்தது, இதை படிச்சிட்டேன், இது அர்த்தத்தை அப்படியே படிக்கிறேன். யவன் ஸ்ரீசேன நாம நிருபதி ஸ்ரீசேனன் என்னும் அரசனாயும் ததக அதன் பின் ஆரியக போகபூமிஜனாகவும் ஆத்ய திவி முதல் சொர்க்கத்தில் ஸ்ரீ ஸ்ரீ
ஸ்ரீபிரபனாகவும் அமித தேஜ ஆரியக பின்பு அமித தேஜன் என்னும் பெயருள்ள கஹ கஹ வித்யாதரனாயும் ஆனத்த கல்ப ஆனத்த கல்பத்தில் ஆதித்ய சூள இதி ச ஆதித்ய சோழ என்னும் தேவனாயும் ஆசீத் இருந்தானோ சக அந்த அபராஜிதக இதி ராமக அபராஜிதன் என்னும் ராமன் அச்சுதேந்திரக அச்சுதேந்திரனாகி பிரசித்தக பிரசித்தனாயிருக்கின்றான். அதாவது யாரு ஸ்ரீசேனன் என்ற அரசராகவும் அதற்கு பின் போக பூமி மனிதராகவும் முதல் சொர்க்கத்தில் ஸ்ரீபிரபனாகவும் அதன் பிறகு அமித தேஜ் என்ற பெயருள்ள வித்யாதரனாகவும் பிறகு ஆனத கல்பத்தில் ஆதித்ய சூழ என்ற தேவனாயும் இருந்தானோ அந்த அபராஜிதன் என்னும் ராமன் அச்சுதேந்திரனாகி பிரசித்தனாயிருக்கின்றான் அப்படின்னு இந்த முதல் ஸ்லோகம். ரெண்டாவது யக வஜ்ராயுதக யவன் வஜ்ராயுதனாகவும் ததனு அதன் பின் சக்கரதரக பபுவக சக்கரதரனாகவும் ஆனானோ சக அவன் கிரைவேய சப்த சப்தம தலே ஏழாங்கிரைவேகம் என்கின்ற திருதிவே திருதிவே சொர்க்கத்தில் அகமிந்திரக பபுவ அகமிந்திரனானான் யக அத பிறகு மேகரதக ராஜா மேகரதன் என்னும் அரசனாகவும் ஊர்துவ ஊர்தபதே ஸ்வர்கத்தில் அகமிந்திரக அகமிந்திரனாகவும் சக்கரேஸ்வரக சக்கரவர்த்தியாகவும் ஆனானோ சக அந்த சாந்திகி ஜனவரக சாந்தி என்னும் ஜனபதி சர் ஜெயதாத் சர்வோத்கிருஷ்ணாயிருக்க யவன் வஜ்ராயுதனாகவும் அதன்பின் சக்கரதரனாகவும் ஆனானோ அவன் ஏழாம் கிரைவேயகம் என்கின்ற சொர்க்கத்தில் அகமிந்திரனானான் பிறகு மேகரதன் என்னும் அரசனாகவும் சொர்க்கத்தில் அகமிந்திரனாகவும் சக்கரவர்த்தியாகவும் ஆனானோ அந்த சாந்தி என்னும் ஜனபதி சர்வோத்கிருஷ்டனாயிருக்க. அடுத்த ஸ்லோகம் யக யவன் பபு பூர்வக முதலில் சிதிபதே அரசனுக்கு அனிந்திரதா காந்த அனிந்தித என்னும் மனைவியாகி குருஷு உத்தர குருவில் ஆரியதா ஆரியத்தன்மையை பிராப்தக அடைந்தவனும் அத பிறகு சௌதர்ம கல்பத்தில் விமல பிரபன் என்னும் தேவனும் அத பிறகு விஜயோ ராஜா விஜயன் என்னும் அரசனும் ஆனத்த ஆக்கிய திவி ஆனத்த கல்பத்தில் மணிச்சூள இதி அபிஹிதக கீர்வானக மணிச்சூழன் என்னும் தேவனும் ததக பிறகு அனந்த வீரியக அருகி அனந்த வீரியன் என்னும் வாசுதேவனும் ஆதிமேஸ்வரே முதல் நரகத்தில் நாரக நாரகனும் ககபதிகி வித்யாதரனும் ததக பிறகு மேகாதிநாதக மேகஸ்வரனும் முதல்ல அரசனுக்கு அனிந்தித்தேன்ற மனைவியாகி உத்தரகுருவில் ஆரிய தன்மை அடைந்தவனும் பிறகு சௌதர்ம கல்பத்தில் விமலப்பிரபன் என்னும் தேவனும் பிறகு விஜயன் என்னும் அரசனும் ஆனத கல்பத்தில் மணிசூலன் என்னும் தேவனும் பிறகு அனந்த வீரியன் என்னும் வாசுதேவனும் முதல் நரகத்தில் நாரகனும் வித்யாதரனும் பிறகு மேகஸ்வரனும் அடுத்த இதுல அச்சுத ஜாம் அச்சுத கல்பத்தில் உற்பத்தமாகிய பிரதீந்திர பதவியை சம்பிராப்தக அடைந்தவனும் ததக பிறகு ராஜா சகஸ்ராயுதக சகஸ்ராயுதன் என்னும் அரசனும் உபரிமேஷு கிரைவேயேஷு ஆத்யே தலே
உப்பரிம கிரைவே இயக்கத்தில் முதல் நிலையில் அகமிந்திரதாம் அகமிந்திர தன்மையை சம்ஸ்கிருத்தக அடைந்தவனும் ததக பிறகு திருடராதக பூபதி பூமிபதி திருடரதன் என்னும் அரசனாய் ஜாத்தக பிறந்தவனும் சர்வார்த்த சித்தௌ சுரக சர்வார்த்த சித்தியில் தேவனுமாகி இருந்தானோ சக அயம் சக்ராயுதக கணதரக இந்த அந்த சக்ராயுதன் என்னும் கணதரன் அனஸ்வரீம் ஸ்ரீயம் நாசமில்லாத மோக்ஷஸ்ரீயை நக நமக்கு திஸ்யாத் கொடுக்க அச்சுத கல்பத்தில் உற்பத்தமான பிரதீந்திர பதவியை அடைந்தவனும் பிறகு சகசாயுதன் என்னும் அரசனும் உபரிம கிரைவே இயக்கத்தில் முதல் நிலையில் அகமிந்திர தன்மையை அடைந்தவனும் பிறகு திருடரதன் என்னும் அரசனாய் பிறந்தவனும் சர்வார்த்த சித்தியில் தேவனும் ஆகி இருந்தானோ அந்த சக்ராயுதன் என்னும் கணதரன் நாசமில்லாத மோக்ஷஸ்ரீயை நமக்கு கொடுக்க इति त्रिषष्टिलक्षण महापुराणसङ्ग्रहे शान्तिजिनेन्द्र सकलचक्रधरतीर्थङ्कर सक्रायुध गणधरपुराणम् इदं परिसमाप्तम् इप्पडियाग திருஷஷ்டி லக்ஷண மகாபுராண சுருக்கத்துல சாந்தி ஜனபதி சகல சக்கர தீர்த்தங்கர சக்கராயுத கணதர புராணம் முடிவடைந்தது. சாந்தி தீர்த்தங்கரர் ஏறக்குறைய ஒரு 10 பதிவு வந்திருக்கும் நினைக்கிறேன். தொடர்ச்சியாக கேட்டால் கொஞ்சம் நல்ல புரிதல் வரும். நேரம் இருக்கும்போது கேட்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.